Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து தியா குட்டி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போக போறாங்க. அதான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தியாக்காக வாங்கியிருக்கோம் நாங்க. இதுலயே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ், அதுக்கு மேல வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. எதுக்கு அப்படின்னா வேற சைட் டிஷ் அது மாதிரி ஐட்டம் எதனா வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. தியா வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் நாங்க வந்து வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லஞ்ச் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. லஞ்ச் வந்து இவ ரொம்ப ஹெவியா எதுவுமே சாப்பிட மாட்டா. அவளுக்கு வந்து ஆப்பிள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து பிரெட்ல ஜாம் தடவி வச்சுட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா வந்து லஞ்ச் ரொம்ப ஹெவியா வந்து இதையா சாப்பிடவே மாட்டா. எப்பவுமே அதாவது ஃப்ரூட் சாப்பிடுவா, அது மாதிரி தான் வந்து சாப்பிடுவா. அதனால நான் லஞ்ச் பேக் பண்ணும் போதும் வந்து அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வந்து நான் பேக் பண்ணிருக்கேன். ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டே கொடுங்க. இப்போ வந்து என்னன்னோ சொல்றாங்க, ஆப்பிள் தோல்ல மெழுகு இருக்கு அப்படி தீன்றாங்க. அதனால நான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு தோல் சீவிட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. தியாக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கேன் லஞ்சுக்கு. குழந்தைக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு பிடிக்கிறதுன்றத விட குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரெட்டோட இந்த கார்னர்லாம் வந்து கட் பண்ணிட்டு ஜாம் தடவி கொடுத்துடலாம். இப்போ ரொம்ப தியாக்கு பிடிக்கிறது வந்து இது ஸ்ட்ராபெரி ஜாம் தான் வந்து ரொம்ப பிடிக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குது. பேஸ்ட் கூட வாங்கணும்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல தான் வாங்குவோம் நாங்க. அவளுக்கு பிடிக்கிறதே வந்து நம்ம பண்ணா வந்து அப்படியாச்சும் சாப்பிட்டோமே அப்படின்னு இருக்கு. எப்படியாச்சும் சாப்பிடணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன் நான். ஏதாச்சும் சாப்பிடு, எப்படியாச்சும் சாப்பிடு, உனக்கு பிடிக்கிறத சாப்பிடு அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் நான். அவளுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த பிரெட் ஜாம் தடவை கொடுக்கறது இது மாதிரி ஐட்டம் தான் இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டிஃப்ரெண்டா டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது மாதிரி வந்து ரெண்டு ஸ்லைஸ் கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் வந்து முட்டை காலையில இருந்து பாயில் பண்ணிட்டேன், அது வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பிரெட் வச்சிடலாம். அது பக்கத்துலயே வந்து முட்டை வச்சுட்டு அதுக்கு மேல இருக்க கம்பார்ட்மெண்ட்ல வந்து நம்ம ஆப்பிள் வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, லஞ்ச் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. பாருங்க, லஞ்ச் வந்து ஓவர். அடுத்ததா வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும். ஸ்நாக்ஸும் ரொம்ப சிம்பிளா தான், அந்த பொட்டேட்டோ சிப்ஸும் குக்கீஸும் தான் நான் வந்து ஸ்நாக்ஸா வந்து கொடுக்க போறேன். தியாக்கு வந்து பிடிச்சதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எதுன்னு பார்த்தா பொட்டேட்டோ சிப்ஸ் தான். அவளுக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்னு சொன்னா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு நானும் ஏற்பட்ட உருளைக்கிழங்கு வருவல் இங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசிப்போம். அவள் வந்து அவ அதை பார்த்துட்டா மிச்சமே வைக்க மாட்டா. அடுத்தது வந்து குக்கீஸும் கொடுத்துருக்கேன் நானு. இதை லஞ்ச் பாக்ஸ்ல வச்சிடலாம், லஞ்ச் பேக்ல வச்சிடலாம். நம்ம அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம எவ்வளவு ஈஸியா பண்ணிடுறோம் பாருங்க. இவங்களுக்கு பிடிக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து லெமன் ரைஸ் அது இதுன்னு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு எல்லாமே. இதுவே வந்து அவள் சாப்பிடுவாளான்னு எனக்கு தெரியல. சாமிலாம் கும்பிட்டாச்சு. காலையில இருந்தே வந்து அவளுக்கு லேட்டாக எழுந்து பழக்கமாயிட்டா. காலையில அவளால் எழுந்து கிளம்பவே முடியல. எழுப்பி ரெடி பண்ணி அவளுக்கு நாங்கள் பனானா கொடுத்து அமுச்சிருக்கோம். இந்த ட்ரெஸ் போடுறது இருக்கு பாருங்க, அதுதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். அவளுக்கு வந்து அவ பிடிச்ச ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவா ரொம்ப. அவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதுதான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவா. அவளுக்கு ஒரே ஒரு ஷூ தான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவோம், அந்த கிரீன் கலர்ல ஒரு ஷூ இருக்கும். அதை தவிர வேற எந்த ஷூவும் போட மாட்டா. அதனால நாங்க வந்து ஷூ வாங்குற வேலை எல்லாம் வந்து எங்களுக்கு மிச்சம்னு வச்சுக்கோங்க. ஷூ வந்து அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் போடணும். ட்ரெஸ்ஸும் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் போடணும். இதுதான் வந்து தியா குட்டிக்கு வாங்கின பேகு. அதுலேயே வந்து நான் வாட்டர் பாட்டிலும் வச்சுட்டேன். இது வந்து லஞ்ச் பேகு. எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக்ல என்ன வச்சிருப்பேன் அப்படின்னா ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சிருப்பேன், டைப்பர் வச்சிருப்பேன், அவ்வளவுதான். சமத்து குட்டிய கிளம்பிட்டாங்க தியா குட்டி ஸ்கூலுக்கு. தாத்தா
லஞ்ச் பேக் நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். அழகா இருக்கு அவன் நடந்து போறத பார்த்தாவே. எங்க போறோம்? எங்க போறோம்? ஸ்கூலுக்கு போறோம் சார். தியா குட்டியோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இதான் வந்து தியா குட்டியோட ஸ்கூலு. அவள் வந்து புதுசாக அந்த பேக்கு ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஜாலியாக போயிட்டுருக்கா. உள்ளே போய் தான் என்ன பண்ண போகிறானு எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட் டே அப்படின்றதால நானும் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன் விடுறதுக்காக. நான் வந்து உள்ளே விட்டுட்டு வந்து வந்துட்டேன். ஏன்னா வந்து என்னை பார்த்து அழுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டு வந்துட்டேன். ஹரி தான் வந்து கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா அவரும் வந்துட்டாரு. நீ உங்க தான் வந்து தியாவோட மிஸ்ஸு. It does, yeah. என் குட்டி வீட்டுக்கு வந்துட்டா. அழலாம் இல்லை, நல்லாதான் இருந்தா. நான் கால் பண்ணி நடுவில் கேட்டு அழுதாலா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்படி டான்ஸ் ஆடிட்டு பாக்கறீங்க. நைட்டு வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ணணும். டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். நான்காக 2 கப் மைதா வந்து போட்டிருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து நான் அடிச்சிருக்கேன். நார்மல் ஈஸ்டாக இருந்துச்சுன்னா வந்து ஹாட் வாட்டர் போட்டு சுகர் போட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணோம். இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சுகரும் தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நார்மல் ஈஸ்ட் தான் வாங்கி நானும் ஆக்டிவேட் பண்ணிட்டுருப்பேன். என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நான் இப்போ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா டக்குன்னு வந்து நம்மளால் செய்ய முடியுது. எதுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து வீட்டில் செஞ்சதான் சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். தியாக்கும் வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சரி நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்யலாம் டின்னருக்காக அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். 1-5 நிமிஷம் வந்து கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைய பிசைய தான் வந்து சாஃப்ட் ஆகும். இது கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அதில் மேலே நல்லா தடவிட்டு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சிட்டு அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். மாவு நல்லா ரைஸ் ஆகிருக்கும். ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து 1 கியூப் அளவுக்கு வந்து பட்டர் போட்டுட்டு பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் 2 பேருக்கும் தான் வந்து செய்கிறேன், கம்மியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆனியன் அதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வந்து வதங்கிடும் உப்பு சேர்க்கறதுனால.
வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். முந்திரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4-5 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து முந்திரி இல்லை, நான் சடனாக தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன், அதனால் வந்து சடனாக என்னால் வாங்க முடியல. முந்திரி இருந்துச்சுன்னா வந்து சேர்த்துக்கோங்க, முந்திரி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக வந்து ஒரு 4 தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். தக்காளி நிறைய சேருங்க. இதில் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பாக அப்படி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக வந்து பேன் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுட்டு அது வந்து உருகினதும் 1 இன்ச் பட்டை ஒரே ஒரு பிரியாணியால் 2 ஏலக்காய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து திக்காக இருக்கிறதுனால அப்படியே கொதிச்சு மேலெலாம் பட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். இது வந்து கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இது கொஞ்சம் இந்த புளிப்பு இருக்கிறதுனால அதோட இதுவும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, புளிப்பு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த டேஸ்ட்டே வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா புளிப்பு இருக்கும், கொஞ்சமாக அப்படியே அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து பன்னீர் சேர்த்துடலாம். நான் வந்து பன்னீர் வந்து அப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன். ஒரு சிலர் வந்து இதை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். டைரெக்டாக தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கொதிச்சிருச்சு, அந்த மசாலாலாம் சேர்த்ததுலேருந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாவே போதும், சீக்கிரமாகவே பன்னீர் வந்து குக் ஆகிடும். தியாக்கு தான் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வந்து சிக்கன் நினச்சி சாப்பிட்டுட்டு இருப்பாவ. பன்னீர் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா வந்து அது சேர்த்துக்கோங்க, நல்லா க்ரஷ் பண்ணி. அப்படி இல்லைனாலும் ஓகே தான், இதுவே நல்லா தான் இருக்கும். அது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நான்க்கு பிசைஞ்சு வச்ச மாவை பாருங்கள், நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவில் வந்து மைதா கொஞ்சம் நல்லா உருட்டிட்டு மைதா கொஞ்சம் மேலே போட்டுட்டு அப்புறம் நீங்கள் திரட்டுங்க. எண்ணெய்லாம் போட்டுறாதீங்க, எண்ணெய் போட்டால் அப்படி இழுக்கிற மாதிரியே இருக்கும். மைதா போட்டிங்கன்னா லைட்டாக மைதா போட்டாவே போதும். மைதா போட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு திரட்டிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு ஷேப் இல்லாமல் இருக்கும். நான் எப்போவுமே எனக்கு அந்தளவுக்கு சப்பாத்தியில் எதுலையுமே வந்து ஷேப் வராதுங்க, அதனால் நான் அதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டேன். ஷேப்போட டேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து பொதுவாக ஷேப் இருக்காது தான் அப்படியே நம்ம சொல்லிக்க வேண்டியதான். தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த இதுலலாம் அந்த கேஸில் காமிக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நார்மலாக வந்து தோசைக்கல்லில் தான் போடுவேன். போட்டோடனே பாருங்கள் அந்த பபிள்ஸ் வருதா, இந்த பபிள்ஸ் வந்தோடனே நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், இதுவே நல்லாதான் இருக்கும். இந்த கேஸில் கொண்டு காமிக்கணும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நான் அதில் பட்டர் தடவிருக்கேன். அவ்வளோதான் வந்து எங்களோட டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ ஆல்வேஸ். பை. பண்ணு.